ஹாய், ஹலோ நெட்டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கார் பார்த்தீங்களா? பயங்கரமான ஹேண்ட்ஸமான நம்ம ஆர்யா சார், அவர் தான் நம்ம கூட இருக்கார். இன்றைக்கி வந்து கஜினிகாந்துடைய ஈவெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சார். ஹாய் ஹாய், ஹவ் யூ? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். இந்த படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபன்னியான ஆர்யா சார் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஒரு லைட் ஹார்ட்டட், ஒரு ராம் காம் மாதிரி, ஒரு பாஸ் என்கிற பாஸ்கரன், ராஜா ராணி, அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். திருப்பி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எங்கள் ஆர்யா சாரை பேக் டு த ஃபார்ம் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த படத்தில் எப்படி சார், இந்த படத்துக்குள்ளே எப்படி சார் வந்தீங்க நீங்கள்? ஆக்சுவலாக ஒரு சந்தோஷ், சடனாக டிசைட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான். ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஐடியா இருந்தது. எல்லாம் அதான் சில ப்ராஜெக்ட் டக்குன்னு அமையும் இல்லை, அந்த மாதிரி அமைஞ்ச ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் நாங்கள் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ரஜினி சார் வந்து அந்த படத்தில் வந்து அரை ட்ரௌசரோடு இருப்பார், அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கீங்க. அதுவும் பேரும் வந்து கஜினிகாந்த். என்னடா இந்த படம் அப்படின்னா தான் சார். இதில் ஒன்றும் இல்லை, அது அந்த கான்செப்ட் தான் ஞாபகம் மருதி. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு போஸ்டர் லுக் ரஜினி சாரோடது. ஸோ நம்ம ஞாபகம் மருதின்னு சொன்னாலே அந்த கஜினியோட ஒரு ஃபீல் வரும்ல எப்போவுமே. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஃப்ளேவரில் கஜினிகாந்த். ஆமாம். வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது சார் இந்த படத்தில்? இல்லை, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஃபன்னியாக இல்லாமல் இட்ஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு இமோஷனல் வேல்யூ இருக்குது, ஒரு ரொமான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் வில் பி எ கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி இப்போது இருட்டரில் முரட்டு குத்து மாதிரி ஒரு படத்தை வந்து இப்போ எல்லோரும் ரசிக்கிறாங்க. ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, சமூக வலைத்தளங்களில், ட்விட்டர்லாம் வந்து நம்ம ஆர்யா சார் அப்படின்னாலே ஒரு ப்ளே பாய் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. நீங்கள் எப்போ சார் இந்த மாதிரி கதைலாம் தேர்ந்தெடுத்து பண்ண போகிறீங்க? இல்லை இந்த படமே லைட்டாக அந்த மாதிரி ஒரு படம் தானா? இல்லை இல்லை, அது வந்து அதோட டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு அப்கிரேட் ஆகி அவரோட ஸ்டேஜில் ஒரு படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். இந்த நேரத்தை வந்து எங்களுக்காக நீங்கள் செலவிட்டதுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.